Hi friends, naam Varadharaja. Welcome to my channel Wisdom Vibes. India kaga first 2000 T20 runs adicha player yaaru appdinu vandu keta ellarume nama enna yosippom Suresh Raina adichiruparo illa MS Dhoni adichiruparo illa Virat Kohli adichiruparo ipdi dhaan nama yosippom but ana unga ellarkume aachariyapadakoodiya vishayam enna appdinu vandu pathina India kaga first 2000 T20 runs adicha player yaaru appdinu vandu pathina oru men cricketer kediyadhu avanga vandu oru women cricketer adhum avanga women cricketer oda vandu romba special ana cricketer appdinu vandu solrom edhinalan vandu kettinga avanga vandu oru Tamil கிரிக்கெட்டர் அதாவது தமிழ் குடும்பத்துல பிறந்த ஒரு கிரிக்கெட்டர் தான் அவங்க தான் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து 12 வருஷமா கேப்டனா இருந்தாங்க இப்போ வந்து லேடி சச்சின் டெண்டுல்கர் அப்படினு வந்து அவங்களை எல்லாரும் செல்லமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சோ நான் இன்னைக்கு வீடியோல யார பத்தி பேச போறேன் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா தி ஒன் அண்ட் ஒன்லி மிதாலி ராஜ பத்தி தான் பேச போறேன் அதாவது நம்ம வந்து மென்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்க்கு வந்து எல்லா விதமான லைம்லைட்டுமே கொடுக்குறோம் நம்மளுடைய மீடியா எல்லாமே அவங்களை ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனா இதே மாதிரி நம்மளுடைய விமென்ஸ் கிரிக்கெட்டர் வந்து யாருமே அச்சீவ் பண்ணாத விஷயங்கள் நிறைய வந்து மிதாலி ராஜ் அச்சீவ் பண்ணிருக்காங்க பட் ஆனா விராட் கோலிக்கு ஈக்குவலண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா சேட் ட்ரூத் இது வரைக்குமே கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லலாம் சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதாலி ராஜோடைய லைஃப் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம் அவங்க கடந்து வந்த பாதைகளை பார்க்க போறோம் சோ விதவுட் ஃபர் தி வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா நம்ம கதையோட ஆரம்பம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3rd December 1982 ஜோத்பூர் ராஜஸ்தான் அப்படின்ற இடத்துல துரை அப்படின்றவருக்கும் லீலா ராஜ் அப்படின்றவங்களுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது அவங்களுக்கு பேர் தான் அவங்க மிதாலி ராஜ் அப்படின்னு வந்து வைக்கிறாங்க இவங்க பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் குடும்பத்துல தான் பிறந்திருக்காங்க அவங்க அப்பாவும் தமிழன் அவங்க அம்மாவும் ஒரு தமிழச்சி அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்காங்க அவங்க அப்பா வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்தியன் ஏர்போர்ஸ்ல ஏர்மேனா வேலை பண்ணிட்டு இருந்தார் அதாவது வாரண்ட் ஆபீசர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ அந்த வேலை தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு சோ அவர் வந்து ஏர்போர்ஸ்ல இருந்த காரணத்தினால ரெகுலரா வந்து அவங்க நிறைய சிட்டிஸ்க்கு வந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ கரண்ட்லி அவங்க இருக்கிற சிட்டி எது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஹைதராபாத்ல தான் அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்காங்க சோ சின்ன வயசுல இருந்தே மிதாலி ராஜ் வந்து ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு பெண்ணா இருந்தாங்க சோ இந்த சோம்பேறித்தனத்தை எப்படியாவது போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு ஒரு பரதநாட்டியம் கிளாஸ்ல வந்து சேர்த்து விட்டாரு சோ பரதநாட்டியம்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தலை சிறந்த டான்சரா தான் வந்தாங்க பட் அங்கேயும் ஒரே பிரச்சனை என்னன்னா அவங்களுடைய சோம்பேறித்தனம் போகவே இல்லை சோ சோம்பேறித்தனம் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்களை எப்படியாவது ஒரு ஆக்டிவிட்டியை இன்டல்ஜ் பண்ண வைக்கணும் ரொம்ப ஆக்டிவா இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிரிக்கெட்டுக்கு வந்து சேர்த்து விடுறாங்க ஸோ கிரிக்கெட்டுக்கு வந்து அவங்க எத்தனை வயசுல சேர்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 10 வயசுலேருந்தே அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கிரிக்கெட்லையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு பிளஸ் டான்ஸ்லையும் வந்து ரொம்ப ஈடுபாடு ஸோ எதுல வந்து கெரியரை செட் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க பரதநாட்டியம்ல வந்து ஆல்ரெடி வெல் வர்ஸ்ட் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க பட் கிரிக்கெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டான்ஸ் டீச்சர் வந்து ஒரு நாள் அவங்க அப்பாவையும் இவங்களையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பேச்சு பேசுறாங்க என்ன ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டான்ஸும் ரொம்ப சூப்பராக வருது கிரிக்கெட் அதை விட ரொம்ப நல்லா ஆடுறீங்க பட் ஆனால் ரெண்டுத்திலையும் அட் அ டைம்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது வாழ்க்கையில் நீங்கள் முடிவு எடுக்க வேண்டிய தருணம் வந்துடுச்சு உங்களுக்கு எய்தர் டான்ஸில் நீங்கள் போங்க இல்லைனா கிரிக்கெட்டில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஸோ நம்மளுடைய மிதாலி ராஜ் அப்போ என்ன சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்படியெல்லாம் அவங்களுடைய கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க எந்த ஸ்கூலில் படித்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செகந்திராபாத்தில் இருக்கிற கேஎஸ் ஹை ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் படித்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ஜூனியர் காலேஜ் எங்கே படித்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூர்பா காந்தி ஜூனியர் காலேஜில் செகந்திராபாத்தில் இருக்குது அந்த ஜூனியர் காலேஜில் தான் அவங்க ஜூனியர் காலேஜுமே முடித்தாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ மிதாலி ராஜோட கோச் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து சம்பத் குமார் ஸோ அந்த சம்பத் குமார் அப்படின்ற கோச் வந்து எப்படிப்பட்ட கோச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான கோச் அதாவது இவங்க சின்ன வயசுலேருந்தே வந்து என்னதான் ஒரு பெண்மணியாக இருந்தாலும் ஒரு பெண்மணிகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இந்த ஸ்போர்ட்குள்ள வராங்க இந்தியாவில் அப்படி இருக்கிற காலத்தில் இவங்களை எங்கே ஆட வைப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பசங்க கூட தான் ஆட வைப்பாராம் ஸோ இவங்க வந்து ஒரு 13-14 வயசு இருக்கும்போதே வந்து ரொம்ப பெரிய பசங்களாம் இவங்களுக்கு போலிங் போடுவாங்களாம் அதே வந்து பயப்படாமல் இவங்க ஃபேஸ் பண்ணுறது ஆகட்டும் சரி அதே மாதிரி மழை அடித்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி எந்த ஒரு வெதர் கண்டிஷன்லையுமே ப்ராக்டிஸ்க்கு வந்து ஒரு நாளுமே லீவ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான கோச் தான் ஸோ அந்த ஸ்ட்ரிக்டான கோச் கிட்டேருந்து தான் இவங்க கிட்ட ஒரு டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிச்சுது ஸோ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவங்க அண்டர் 15லையும் வந்து பயங்கரமாக கலக்கு 17 வயசுல இந்தியாக்காக டெபியூ பண்றாங்க சோ அவங்க வந்து 1999ல ஒரு ஒன் டே இன்டர்நேஷனல் டெபியூ பண்றாங்க
அவங்களுடைய டெபியூ மேட்ச்லயே வந்து சூப்பரா கலக்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய டெபியூ மேட்ச் யாருக்கு எதிராக விளையாடுறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அயர்லாந்து அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு டீமுக்கு எதிராக விளையாடுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே இவங்க வந்து ஒரு செஞ்சுரி அடிக்கிறாங்க, 114 ரன்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஒன் டே இன்டர்நேஷனல் பிக்சர்ஸ்ல வந்து ரெகுலரா வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களுடைய டெஸ்ட் டெபியூ எப்ப ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2001-2002 சீசன்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரான ஒரு மேட்ச்ல தான் இவங்க டெஸ்ட் டெபியூ பண்றாங்க. சோ டெபியூ மேட்ச்ல வந்து மிதாலி ராஜுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருமே வச்சிருந்தாங்க. பட் ஆனா அவங்களுடைய டெபியூ மேட்ச்ல வந்து ரன்ஸ் எதுவுமே அடிக்காம டக் அவுட் ஆயிடுறாங்க. ஓகே, டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து கொஞ்சம் ரன் அடிக்கிறது கஷ்டம், மிதாலி ராஜ் வந்து ஷைன் ஆக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட மூணாவது டெஸ்ட் மேட்ச்லயே ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை செட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரெக்கார்ட் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அப்போது 209 ரன்ஸ் தான் உமன்ஸ்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அந்த பிளேயர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேரன் ரால்டன்ஸ். சோ இவங்களுடைய மூணாவது டெஸ்ட் மேட்ச்லயே வந்து அந்த ரெக்கார்டை மிதாலி ராஜ் வந்து உடைக்கிறாங்க. சோ மூணாவது டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 214 ரன்ஸ் அடிச்சு ஒரு புது ரெக்கார்டுமே செட் பண்றாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 2004 வரைக்கும் அந்த ரெக்கார்டு அப்படியே இருந்தது. அப்புறம் பாகிஸ்தான்ல இருந்து வந்த ஒரு பேட்ஸ் உமன் என்ன பண்ணாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி 240 ரன்ஸ் அடிச்சாங்க. இப்போதைக்கு மிதாலி ராஜ் வந்து நம்பர் 2 பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாக்கும்போது 2002 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு டைஃபாய்டுல படுக்கிறாங்க. சோ டைஃபாய்டுல படுத்தனால இவங்க 2002 வேர்ல்ட் கப்ல விளையாட முடியாம ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2005 வேர்ல்ட் கப் வருது. 2005 வேர்ல்ட் கப்ல வந்து இவங்க கேப்டன் ஆயிட்டாங்க. சோ இந்தியன் டீமை இவங்க தான் லீட் பண்ணாங்க. அந்த சீரீஸ்ல வந்து மிக சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், பயங்கரமா வந்து கலக்குனாங்க. கலக்கிட்டு இந்தியன் டீமை வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. திரும்பியும் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல இவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. ஸோ ஃபைனல்ல வந்து இவங்க விளையாட முடியாம போயிடுது. இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கிட்ட ஃபைனல்ல வந்து தோத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து கண்டினியூஸா நிறைய வேர்ல்ட் கப் விளையாடினாங்க. இது வரைக்குமே எத்தனை வேர்ல்ட் கப் விளையாடி இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வேர்ல்டு கப் இந்தியாக்காக விளையாடி இருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2013 வேர்ல்ட் கப்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க நம்பர் 1 கிரிக்கெட்டர், அதாவது விமென்ஸ் கிரிக்கெட்டர் ஃபார் ஒன் டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அண்ட் T20 கிரிக்கெட்ல நம்பர் 1 ரேங்கிங் வந்து ரீச் ஆகுறாங்க. சோ இவங்க வந்து பயங்கரமா ஷைன் ஆன வேர்ல்ட் கப் எது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா 2017 வேர்ல்ட் கப். ஸோ 2017 வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லான இயராக இருக்கு. அதாவது பிப்ரவரி 2017 வந்து செகண்ட் பிளேயர் டு ரீச் 5500 ரன்ஸ். அதாவது உமன்ஸ் கிரிக்கெட்லேயே வந்து ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் 5500 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் இவங்க தான் வந்து அந்த 5500 ரன்ஸ் ரீச் பண்ணாங்க. அதே வருஷம் ஜூலை 2017 வந்து ஃபர்ஸ்ட் விமன் கிரிக்கெட்டர் டு ரீச் 6000 ரன்ஸ். அதாவது இது வரைக்கும் எந்த ஒரு விமன்ஸ் கிரிக்கெட்டருமே 6000 ரன்ஸ் அடிச்சதே கிடையாது. வெறும் மிதாலி ராஜ் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. அவங்க 6000 ரன்ஸுமே கிராஸ் பண்ணாங்க. அதே மாதிரி 2017 வேர்ல்ட் கப்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் டூப்பரான பர்ஃபார்மன்ஸ் மிதாலி ராஜுது. அந்த 2017 வேர்ல்ட் கப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபைனல் வரைக்கும் போயிடுச்சு. பட் ஆனால் ஃபைனலில் வந்து இங்கிலாந்து கிட்ட தோத்து போனாங்க. அதுக்கப்புறம் 2019 வரைக்கும் இவங்க இப்படியே மூணு ஃபார்மேட்லயும் விளையாடிட்டு இருந்தாங்க. பை செப்டம்பர் 2019 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மிகப்பெரிய கனவே ஒரு 50 ஓவர் வேர்ல்ட் கப் வின் பண்றது தான். ஸோ என்னுடைய 50 ஓவர் வேர்ல்ட் கப்பை வந்து ப்ரொலாங் பண்ணணும், வின் பண்ணணும் அப்படின்னா 2021 வேர்ல்ட் கப் தான் நான் கடைசியாக விளையாட போடுற வேர்ல்ட் கப்பாக இருக்கும். ஸோ அந்த 2021 வேர்ல்ட் கப்பை கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா T20 கேரியர்லேருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செப்டம்பர் 2019 வந்து அவங்க ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆகிட்டு 2021 வேர்ல்ட் கப்புக்காக அவங்க ப்ரிபரேஷன் இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ எப்படி நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்து அந்த 2011 வேர்ல்ட் கப்புக்காக அவர் பிரிப்பேர் பண்ணாரோ அதே மாதிரி நம்மளுடைய மிதாலி ராஜ் வந்து 2021 வேர்ல்ட் கப்புக்காக இவங்க பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ வர நிறைய விமன் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதாவது ஸ்மிருதி மந்தானா இருக்கட்டும், ஹர்மன்பிரீத் கவுர் ஆகட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிதாலி ராஜ் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அவங்களுமே கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவங்க செட் பண்ண ஒரு சில ரெக்கார்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம், இது வரைக்கும் எந்த ஒரு விமனுமே வந்து ரீச் பண்ணாத ஒரு ரெக்கார்டு 6000 ரன்ஸ் வந்து ஒன் டே இன்டர்நேஷனல் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குறிப்பா இந்த 2017 வேர்ல்ட் கப்ல வந்து பாத்தீங்கன்னா
கண்டினியூஸா 7 மேட்சஸ்ல வந்து 750 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு மென்னுமே இது வரைக்கும் அடிச்சது கிடையாது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. சோ அந்த ரெக்கார்டுமே இருக்கு. சோ இவங்களுடைய என்டையர் ரெக்கார்ட் டேலியை வந்து நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. 10 டெஸ்ட் மேட்சஸ்ல 663 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, அதுல ஒரு செஞ்சுரியும் அடிச்சிருக்காங்க, அதுதான் அந்த 214 ரன்ஸ். அதுக்கப்புறம் 203 ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாடி இருக்காங்க, அதுல வந்து 6720 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, அதுல 7 செஞ்சுரிஸுமே அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 89 T20 மேட்சஸ் விளையாடி இருக்காங்க, அதுல வந்து 2364 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, அதுல வந்து 97 ரன்ஸ் அவங்களுடைய ஹையஸ்ட் ஸ்கோர் ஆயிருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்காங்க. இவங்க ஒன்னா ரெண்டு ரெக்கார்டுமே செட் பண்ணிருக்காங்க. அதாவது எந்த ஒரு உமன் கிரிக்கெட்டருமே 200 ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாடினதே கிடையாது. நம்மளுடைய மித்தாலி ராஜ் தான் நம்பர் ஒன் பர்சன் டூ பிளே 200 ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. பிளஸ் இன்னொரு விஷயம் சொன்னது, நம்மளுடைய T20 மேட்சஸ்ல வந்து 2000 ரன் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணது யாரு அப்படின்னா மித்தாலி ராஜ் தான். அதுக்கப்புறம் தான் விராட் கோலி எல்லாம் ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன மாதிரி அவார்டு எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2003 வந்து அர்ஜுனா அவார்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 2005 வந்து பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மித்தாலி ராஜோட ஸ்டோரியிலிருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டா கண்டிப்பா அந்த விஷயத்துல வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் நம்மளுடைய மித்தாலி ராஜ் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து மென் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் செட் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா மென் கிரிக்கெட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபேமிலியோட பேக்கிங் இருக்கும், பிளஸ் க்ரௌடோட சப்போர்ட் இருக்கும், பிளஸ் முக்கியமா மீடியாவோட சப்போர்ட் இருக்கும். இவங்க விளையாடுறாங்கன்னா இவங்க பெரிய கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. பட் ஆனா விமன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மித்தாலி ராஜ் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் சுத்தமா பிளாட்ஃபார்மே இல்லை. அந்த மாதிரி பிளாட்ஃபார்மே இல்லாத இடத்துல இருந்து இவ்வளவு பெரிய அச்சீவ்மென்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதுவும் ஒரு தமிழ் பெண் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மித்தாலி ராஜோட ஸ்டோரியிலிருந்து நீங்க எந்த விஷயத்தை கத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் தயவு செய்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எதனாலனா இந்த தமிழ் பெண்ணுடைய கதை வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன ஏதாவது ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோடைய லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுலேருந்து என்ன ஃபாலோ பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், என்னுடைய சேனலுடைய பேர் விஸ்டம் வைப், மறக்காம அளித்திருங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப். ஸோ மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பை.